ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த ஸ்பைசியான மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மட்டன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் கிரேவிக்கு நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். கசகசா அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, பட்டை எடுத்துக்கலாம். அன்னாச்சி பூ எடுத்துருக்கேன். கால் டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். காஷ்யூ நட் ஒரு 7-8 எடுத்துக்கோங்க. இவ்வளோத்தையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் 10 ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை 2 ஆட் பண்ணிக்கலாம். புதினாவும் மல்லிக்கீரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டாக ஃப்ரை ஆன உடனே தேங்காய் அரை முறியே எடுத்துக்கலாம். 1 கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி ஸ்பைசி மட்டன் கிரேவி பண்ணி ஒரு ரசம் வச்சு, பருப்பு குழம்பு வச்சு, இல்லைன்னா சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இதை நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காவை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறட்டும். பார்க்க மட்டன் நமக்கு நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டனை தனி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே குக்கரில் வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் சின்னதாக பொடிசாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 3 மிளகாய் மல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வத்தல்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி போட்டு வதக்கி விட்டோன்னு மசாலில் ரெடி பண்ணி வச்சோம்ல, இதை பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மசால் போட்ட உடனே தண்ணி ஊற்றாமல் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேக வைக்கும்போது உப்பு போட்டுடணும். இப்போ பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசால் வந்து இந்த ஓரத்தில் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்திருந்தால மட்டன் இதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சோம்ல, அந்த தண்ணியை கொஞ்சம் 1/4 டம்ளர் கிட்டக்க ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டம்ளர் ஆட் பண்ணால் போதும், நிறைய ஆட் பண்ணாதீங்க. குக்கரில் மசால் கூட இந்த 2 விசில் விடுவோம். நல்ல சாஃப்டாக கிரேவி நமக்கு சூப்பராக வரும். இதில் 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஸ்பைசஸ்லாம்
வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் கால் டீஸ்பூன் போதும். ரொம்ப போட்டோன்னா அது கசப்புத்தன்மை வந்துடும். இப்போ இதை குக்கரை மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் வரட்டும், வெயிட் போட்டுருங்க. இப்போ நமக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் மட்டன் கிரேவி. இப்போ நமக்கு மட்டன் கிரேவி ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே மல்லியல் ஆட் பண்ணிக்கோங்க. சுட சுட சோறு வச்சுக்கோங்க. ரெடி பண்ணல கிரேவி. ஊறுகாய் வச்சுக்கலாம். டேஸ்டியான லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி இப்படி சாப்பிடுங்க. மட்டன் கிரேவி வச்சு சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.